தளபதி 10 வருஷம் கழிச்சு இன்டர்வியூ கொடுக்குறதே ஒரு கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. அவர் நெல்சன் கேட்க போகிற கேள்விகளும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக பார்க்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே டிவியில் பார்க்கும்போதே ஒரு மாதிரி வெறித்தனமாக தான் இருக்குது தளபதியை பார்க்கும்போது. ஸோ வெயிட்டிங் லஞ்ச் இல்லாமல் இப்படி பண்ணுறது கேட்டு ஆடியோ லஞ்ச் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் குட்டி ஸ்டோரி ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருக்குது. ஸோ 2000 ரூபா 3000 ரூபா வரையும் போகுது ப்ரோ டிக்கெட்டு. ஸோ டிக்கெட்டுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்றே டிக்கெட் போட்டாங்க. ஸோ ரோகிணிலாம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா டிக்கெட் போகுது. நான் மார்னிங் 4 மணி ஷோவே பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பீஸ்ட்டு ரொம்ப எதிர்பார்க்குறோம். வலிமை தான் எதிர்பார்த்த அளவுக்கு போடல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பீஸ்ட்டாவது கொஞ்சம் நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் மணி இஸ்ட் மாதிரி தான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி இருக்க முடியும். லாஸ்ட் இயர் அது பார்த்ததுனால இல்லை, கதையெல்லாம் நான் சொல்ல கதை தெரியுது எல்லாருக்குமே. இதுதான் கதைனா ட்ரைலர் பார்த்தோன்னே தெரியுது. எவ்வளோ தைரியம் இருக்குன்னா, இதான் இங்கிலீஷ் படம் நிறையா பார்த்துருக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் வைக்கிறாங்க. இப்போ 8 கோடி பேரில் 1 லட்சம் பேர் இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பான்ல, அதை பார்த்தோம்ல நான் ஒருத்தவன். அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மணி இஸ்ட் மாதிரி கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படமுமே ஏதோ ஒருத்தர் காப்பி பண்ணி தான் எடுப்பாங்க. கண்டிப்பாக எந்த சினிமே காப்பி இல்லாமல் இருக்காது. இவங்க வித்தியாசமாக காப்பி பண்ணாலும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ விஜய் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு நேர்காணல் பண்ணுறாரு சன் டிவியில். ஆமாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு தலையை மட்டும் தனியாக எடுத்து வச்ச மாதிரி இருக்குது, அது ஒரு கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்ட் கரெக்டாக செட் பண்ணி கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா விஜய் பார்க்க தான் நம்ம உட்காரோம். அவர் பேசுறதை விட அவர் ரசித்து தான் நான் ஃபேனாக தானே இருக்கேன். விஜயோட ஃபேனாக பார்க்குறேன். அது கொஞ்சம் ஹேர் ஸ்டைலு இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா அதை வச்சுருந்தா ஒரு வால்பேப்பரை என் மொபைலில் வச்சுற அளவுக்கு இருக்கும். தலைவா சூப்பராக ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்னு அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. விக்கு ஒட்டின மாதிரி இருக்குது தாடி. நெல்சன் கேள்வி கேட்குறதா? இது வந்து அவங்களே கேட்டுட்டு கேட்குறது தானே, செட் பண்ணி வச்சுட்டு பேசுறது தானே. ஒரு வார்த்தை கூட சொந்தமாக பேசுறது இல்லை, அது நமக்கே தெரியும். இந்த தலைவர் தளபதியை பற்றி நம்மளுக்கு தெரியும். அவர் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கார் பேசுறதுக்கு. அவர் என்ன பண்ணார்? கேஜிஎஃப் தான் ப்ரோ வரும். நான் பக்கா தளபதி ஃபேனு. தளபதி மாதிரி ஏகப்பட்ட டிக்டாக் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொரு இதுவும் வந்து இப்போ கூட இப்போ பேசியிருக்கேன். அவர் ட்ரைலரில் போட்டது கூட நான் டிக்டாக இதில் போய் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் ரீல்ஸில். இருந்தாலும் அது ஜென்ரலாக எல்லோரும் தெரிஞ்சது தானே. கேஜிஎஃப் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது பீட்ஸு. ஏன்னா தளபதி ஃபேனு. என்றைக்கு நம்ம தலை நம்ம வீட்டு சாப்பாடு எப்போனாலும் சாப்பிடும். அதை பற்றி என்ன நினைக்கிறான், ஒரு எதிர்பார்ப்பு தான். என்ன பேச போகிறாரு? ஸோ என்ன சும்மாவே பேசினார்னா அரசியல் கலந்த மாதிரி தான் பேசுவார். ஸோ இதில் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. அது இல்லாமல் இளைஞர்களின் மோட்டிவேஷனாக சொல்லுவார். ஸோ கண்டிப்பாக ஏதாவது இருக்கும், பார்ப்போம் என்ன சொல்கிறாரு. ப்ரோ ரெண்டுக்குமே வெயிட் பண்ணு, ரெண்டுமே வெயிட் பண்ணுறோம், ரெண்டுக்குமே வெயிட் பண்ணு. பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் நினைக்கிறீங்க? ரெண்டுமே தான், ரெண்டுமே விட்டு தர மாட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் பார்த்திங்கன்னா 4 வருஷம் கழிச்சு வருது. ஸோ அதனால் வந்து அது எதிர்பார்ப்பு ஓவராக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாமே வந்து எதாவது சொன்னால் கடல் கையில் இருக்கின்றவங்க பார்த்திங்களா, எல்லாமே வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. எது இதாகுதுன்னு தெரியாது இல்லையா? ஸோ பாப்பா வெயிட் பண்ணலாம். ஸோ என்ன தான் இருந்தாலும் வந்து ரெண்டுமே அடிச்சிக்க முடியாத ஒரு இதுதான். ஸோ ரெண்டுமே பாக்ஸ் ஆஃபீஸ் போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நான் ஜட்ஜ் பண்ணேன், பட் நிறைய பேர் சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து குர்கா சொன்னாங்க, பட் ஆனால் அப்படிலாம் இருக்காது. ஸோ ஏதாவது படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சீனாக இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இருக்கேன். தளபதி எல்லா படத்துக்குமே போயிடுவோம். நாங்கள் ஃபஸ்ட் நாள் அதான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிடுவோம். டிக்கெட்டு கிடைக்கல, ஆனால் சரி கொஞ்சம் 2 நாள் கழிச்சு தான் போகலான்னு இருக்கோம். அப்படிலாம் இல்லை, தமிழ்நாட்டில் எப்பயுமே நம்ம இது தளபதி தான் அடிப்பார். கேஜிஎஃப்லாம் அந்தளவுக்கு நான் பீஸ்ட் ட்ரெய்லருக்காகவே வந்துட்டு ஒரு 4-5 மூவி போனேன். இந்த இதே தேட்டர் தான் பீஸ்ட் ட்ரெய்லருக்காகவே போனேன். லைக் வெயிட் பண்ணிக்கிருக்கேன் பீஸ்ட்டுக்காக வந்து தான். குட்டி ஸ்டோரி என்ன வழக்கம் போல் இந்த இதில் ஆடியோ லான்ச் அந்த லான்ச் எதுனா சொல்லுவார் அந்த மாதிரி தான். ப்ரோ பீஸ்ட் படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறோம்? தார்மரா வெயிட் பண்ணுறோம். டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட தளபதி எந்த படத்தில் நினைச்சாலும் நாங்கள் பார்ப்போம் ப்ரோ. அவர் என்னவா இருந்தாலும் பார்ப்போம். நாங்கள் என்ன பண்ணாலுமே நாங்கள் பார்ப்போம். எப்படி இருந்தாலும் பார்ப்போம் தளபதியை. நாங்கள் படம் பார்க்கறதுக்கு அவரை பார்க்கறதுக்கு தான் வரோம் தேட்டருக்கு. குட்டி ஸ்டோரி, அவர் ஏதாவது ஃபங்க்ஷன் வர்றதா இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பார். திடீர்னு கேட்கும்போது அவரே ஸ்டாக் இல்லைன்னா சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பீஸ்ட்டு படம் தளபதி படம்ன்றதுனால கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால வெயிட் பண்ணுறோம். நெல்சன் படம்ன்றதுனால இன்னும் பார்க்குறது வெயிட்டிங் தான். பாக்ஸ் ஆஃபீஸ்னு பார்த்தா எப்படி பார்த்தாலும் தளபதி படம் தான். நம்ம இப்போ கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் பார்த்திங்கன்னா பார்ட் 1 வந்து நல்லாயிருக்கும். நம்ம பார்ட் 2 எப்போவுமே பார்க்கும்போது பார்ட் 2 நல்லாயிருக்கும்னு தான் பார்ப்போம். ஆனால் பார்க்குறத விட எதிர்பாராத விதமாக வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ரொம்ப நாள் கழித்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம் டேரெக்டாக, அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா இன்டர்வியூ போச்சுன்னா நல்லா தான் இருக்கும். எந்த ஒரு பேட் கமெண்ட்ஸும் இல்லாமல் அவரோட ஸ்டோரி தான் சொல்லுவாருன்னு தோணுது. சொன்னால் நல்லா தான் இருக்கும். பீஸ்ட்டு வெயிட் பண்ணுறோம். என்னை விட என் ஹஸ்பண்ட் தான் வெயிட் பண்ணுறாங்க ரொம்ப ஆவலை. அவங்க தான் விஜய் ஃபேன், நான் கிடையாது. விஜய் தலை ஃபேன் தான், பட் விஜயோட ஆட்டிடியூட் டான்ஸிங் ஸ்கில் எனக்கு பிடிக்கும். அதனால் அவரோட ஸ்டைல் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் வெயிட் பண்ணுறேன். சேம் குர்கா மாதிரி இருக்கும்னு ஒரு
எதிர்பார்ப்பு கம்மியாடு இல்லையா? அதனால முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க.